இன்றைய செய்திகள். 15வது பொது தேர்தலில் தாம் போட்டியிட போவதில்லை, துன் டாக்டர் மகாதேர் திட்டவட்டம். 15வது பொது தேர்தலில் தாம் போட்டியிட போவதில்லை என நாட்டின் முன்னாள் பிரதமரும் லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினருமான துன் டாக்டர் மகாதேர் திட்டவட்டமாக கூறினார். லங்காவி நாடாளுமன்றம் மற்றும் எந்த ஒரு நாடாளுமன்றத்திலும் தாம் போட்டியிடப் போவதில்லை என பெஜுவாங் கட்சியின் தலைவருமான அவர் தெரிவித்தார். இளையோர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கத்தில் தாம் 15வது பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அவர் தெரிவித்தார். நாட்டின் எல்லை திறப்பு சிறந்த முடிவாகும், தேசிய மீட்சி மன்ற தலைவர் தான்சிரி முஹிதீன் யாசின் கருத்து. நாட்டின் எல்லை திறக்கப்படும் முடிவு என்பது தற்கால சூழலுக்கு சிறப்பான முடிவாகும் என தேசிய மீட்பு மன்றத்தின் தலைவர் தான்சிரி முஹிதீன் யாசின் கூறினார். அரசாங்கம் இந்த முடிவினை எடுத்துள்ளதால் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளும் சுற்றுலா நடவடிக்கைகளும் மீட்சியுறும் என அவர் தெரிவித்தார். நாட்டை மீட்சியூறும் செய்யும் நடவடிக்கையாக இது அமைவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் சமூக நடவடிக்கைகளும் பொருளாதார நடவடிக்கைகளும் இதனால் மேம்பாடு அடையும் என முன்னாள் பிரதமருமான அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் நடைபெற்ற ஸ்குவாஷ் போட்டியில் நாட்டின் ஸ்குவாஷ் விளையாட்டாளர் சிவசங்கரி வெற்றி பெற்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஸ்குவாஷ் போட்டியில் நாட்டின் ஸ்குவாஷ் தாரகை சிவசங்கரி வெற்றி பெற்றார். கார்னல் யூனிவர்சிட்டிக்காக தனது ஒற்றையர் ஆடவர் விருதினை இவர் பெற்றார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 3-2 என்ற புள்ளி கணக்கில் ஹானா மோத்தேசை வீழ்த்தி வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற சிவசங்கரிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வெள்ளிக்கிழமை வரை நாட்டில் கனமழை புயல் காற்று வீசும், மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தகவல். தீபகற்ப மலேசியா, சபா மற்றும் சரபா ஆகிய மாநிலங்களில் வெள்ளிக்கிழமை வரை தொடர் கனமழை புயல் காற்று வீசும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. பரவலாக மாலை வேளையில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்த வானிலைத்துறை புத்ராஜயா, கோலாலம்பூர், பேரா, சிலாங்கூர், ஜோஹோர், நெகிரிசம்பிலன் ஆகிய மாநிலங்களில் தொடர் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய நாட்டின் அனைத்துலக விமான சேவைகள் மீண்டும் தொடங்குகிறது. இந்தியா நாட்டின் அனைத்துலக விமான சேவைகள் மீண்டும் தொடங்குகிறது. எதிர்வரும் மார்ச் 27 முதல் இந்த விமான சேவைகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 ஆண்டில் கோவிட் 19 தொற்று காரணமாக இந்தியா அதன் அனைத்துலக விமான சேவைகளை நிறுத்திய வேளையில் மீண்டும் மார்ச் 27 தொடங்கப்படும் என இந்திய தரப்பு தெரிவித்தது. தொற்று எண்ணிக்கை குறைந்து மீண்டும் விமான சேவைகள் தொடங்கப்படுவதால் மக்களின் ஆதரவு பெருகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.